எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கு செலவில்லாத இந்த தானம் ஒரு மாதத்தில் தீர்வு கிடைக்கும், நிம்மதி வரும், சுலபமாக செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை, இப்போது நம்ம சும்மா இருந்தால் கூட பேங்க்குக்காரங்க சும்மா இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு ஃபோனை போட வேண்டியது, கம்மி வட்டிங்க, அந்த வட்டிங்க ரொம்ப கம்மியாக கட்டலாம், அப்படி இப்படி நம்மளை கடனை நம்மளுக்கு ஆசை வாரத்தை காட்டி கடனை வாங்க வச்சுருவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு தேவை இருக்குதா அப்படின்னா மட்டும், உங்களால் திரும்ப கட்ட முடியுமா அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த கடனை வாங்கணும். சரி, தெரியாமல் அந்த கடனை வாங்கிட்டோம், ஏதோ ஒரு வேலையாக செஞ்சோம், வீட்டு ஒரு பிஸ்னஸில் போட்டோம், அது லாஸ் ஆகிட்டோம். சரி, ஒரு இடம் வாங்கலான்னு பார்த்தோம், அந்த இடம் இருக்குது ஆனால் இடத்த விற்க மனசு இல்லை, ஆனால் கடன் பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் கல்யாணம் பண்ண, பிள்ளைங்களை படிக்க வைக்க கடன் வாங்கினேன், அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் செய்கிறோம், காலபைரவருக்கு போய் தீபம் போடுறோம், மிளகு தீபம் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ரிலீஃப் தெரியும். எப்போவுமே ஒருத்தவங்க எனக்கு, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போடும்போது சொல்லுவாங்க, 5 லட்சம் கட்ட சொன்ன இடத்துல எனக்கு 1.5 லட்சமும் ஆக்கிட்டாங்கம்மா, நான் இந்த தீபம் போட ஆரம்பித்து ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது உண்டு. அதை விடவே சுலபமான ஒரு இந்த தானம், எப்பவுமே நம்மளை தர்மம் எப்பவுமே தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானம் என்பது நம்ம இந்த நம்ம விஷயம் நடக்கணுன்னே கூட செய்வோமே, இது வந்து தெரியாது நிறைய பேருக்கு. தெரியாதவங்களுக்கு இது நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரியவாவை பார்க்கறதுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பெரியவாவை பார்க்கறதுக்கு எப்போவுமே தினந்தோறும் ஜனங்க வர்றது உண்டு. அப்போ அந்த ஜனங்க வந்துக்கிட்டு போய்கிட்டும் இருக்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணுறாரா, தொடர்ந்து சோர்ந்த முகத்தோட ரொம்ப கவலையாக பெரியவாவை பார்க்குறாராம், கையில் விபூதி வாங்குறாராம், இட்டுக்கிறாராம், எதுவுமே சொல்கிறது இல்லையா, கம்முன்னு போயிடுறாராம். அந்த மாதிரி ஒரு 3 நாள் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி சோகமான ஒரு முகத்தோட, வாடன முகத்தோட போயிருக்கிறார். அப்போ அந்த பெரியவா வந்து 3ஆம் நாள் அவர் கையை பிடிச்சிட்டார். பிடிச்சி, என்னதான்ப்பா உனக்கு வேணும், ஏன் உன்னுடைய முகம் இப்படி வாடி போயிருக்கு, ரொம்ப சோபை இழந்து போயிருக்கியே, என்ன கஷ்டம் உனக்கு, அதை சொல்லலாம் இல்லை, என்கிட்ட சொல்லி உனக்கு என்னென்னு கேட்கலாம் இல்லைன்னு கேட்டதுக்கு, இல்லைங்கய்யா எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், என்ன சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரிங்கய்யா நான் எல்லாருக்கும் நான் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பேன் தான், எதுவாக இருந்தாலும் என் கையில் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பேன் நான், அப்பேற்பட்டவன் அந்த மாதிரி ஒரு தொழில் இதுவாகி நஷ்டமாகி நான் வந்து ரொம்ப இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், கழுத்த நெரிக்கிற கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவர். அதுக்கு அவர் என்ன அவர் பெரியவா என்ன கேட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிணறு இருக்குதான்னு கேட்டிருக்காரு. ஆ, கிணறு இருக்குதுங்க ஐயா அப்படின்னோடனே, இருக்குதுங்க சுவாமி அப்படின்னோடனே, கிணறு இருந்தால் அதில் தண்ணி நிரம்ப இருக்குதான்னு கேட்டார். நிரம்ப இருக்குதுங்க ஐயா தண்ணின்னு சொன்னாங்களாம். சரி, நீ ஒன்று என்ன பண்ணுறன்னா, நீ தண்ணி எடுத்து, உன்னால் எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ எடு, கிணத்துலேருந்து எடுத்து ஒரு பானை, அதெல்லாம் ரொம்ப அப்போல்லாம் வந்துங்கன்னா, இப்போ தாங்க பானை விலை வந்து 150 ரூபா 200 ரூபா அப்படிலாம் விற்கிது, அப்போல்லாம் அப்படி கிடையாது, பானை என்பது ரொம்ப கம்மியான ரேட்டு தான். அந்த ஒரு பானையை வாங்கி நீ என்ன பண்ணுறன்னா, நிறைய பானை, உன்னால் எத்தனை பானை வாங்க முடியுமோ வாங்கிக்கும். அந்த தண்ணி அந்த வெயிலில் ரொம்ப வெய்ய நேரத்தில் வராங்க இல்லைங்களா, வெய்ய நேரத்தில் ஜனங்க நடமாட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இதை நீ செய், நீ அந்த தண்ணி வந்து கிணத்துலேருந்து எடுக்க எடுக்க எடுக்கும் போதே என்ன சொல்லி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஜெயம் அப்படின்னு சொல்லி எடு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஹரே ராம நம்ம சொல்கிறோமோ, ஹரே ராம 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 ராமன் சொல்ல 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 அந்த அதோ நம்மளுக்கு அந்த கஷ்டம், அந்த பண கஷ்டம் என்பதை விலகிறத கண்கூட நம்ம பார்க்கலாம். ராம 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 ராமன் சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க. அப்போ நீ அந்த சொல்லிக்கிட்டே அந்த தண்ணி இனி சேர்ந்து தண்ணியை எடு, தவளை அந்த வாளியை வச்சு எடுத்து அந்த பானையில் ஊற்றி எங்கே கொண்டு போய் நீ அந்த வராங்க இல்லைங்களா, அந்த வெய்ய நேரத்தில் வரவங்களுக்கு தண்ணீர் பந்தல், அப்போல்லாம் பந்தல் அமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, 4 குச்சை நட்டு 2 மேலே ஒரு குச்சை போட்டு மேலே ஒரு இதை போட்டால் போதும். அப்போ அந்த தண்ணீர் பந்தல் அமை, இப்போ வருகிறது வெயில் நாள் இல்லைங்களா,
இப்போ மார்ச் பிறந்துட்டாலே மாசி மகம் சிவன் ராத்திரி எல்லாமே இந்த மாசி மாசத்தில் தான் வரும். 8ஆம் தேதி சிவன் ராத்திரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ அந்த நேரத்தில் நீ வெய்ய நேரத்தில் நல்ல வெயிலில் இருக்கிறாங்களா, ஜனங்க போயிட்டுருக்காங்களா, தண்ணி இல்லாமல் தவிச்ச வாயோட போவாங்க. ஒரு சிலர் தண்ணி எடுத்துகிட்டு வரவங்க இருப்பாங்க, தண்ணி இல்லாமல் வரவங்களும் இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது நம்ம வீட்டிலருந்தே எவ்வளோ யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில், நம்ம வீட்டுக்கு ஜூஸ் வாங்குகிறோம், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குகிறோம், அந்த பாட்டிலெலாம் எவ்வளோத்தரம் இருக்கும், ஒரு கப்பு எடுத்துகிட்டு போய் கூட உங்களால் முடிஞ்சது அந்த தண்ணீர் தானம் என்பது அந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த தவிச்ச வாய்க்கு நம்ம வச்சுக்கிட்டே தண்ணி நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாது. உங்களால் முடிஞ்சது தண்ணியை நீங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த அவங்க குடிக்க குடிக்க என்ன ஆகுன்னா, நம்ம கிட்டக்கிற அந்த மன கஷ்டம், நம்ம கிட்டக்கிற அந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அப்போ அவர் சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்ணாரா, அந்த தண்ணீர் பந்தல் அமைச்சு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்களாம். இது ஒரு மாதம் செஞ்சுருக்கிறார். இந்த தண்ணி எடுக்கும் போதெல்லாம் அரே ராமா, அந்த தண்ணி கொடுக்கும் போதெல்லாம் அரே ராமா அரே ராமா அரே ராமா அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ என்ன ஆயிருக்குன்னா, எங்கேயோ எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி அங்கே தாத்தா சொத்து எழுதி வச்சு அந்த இடம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. அதை விற்று அவர் கடனெல்லாம் அடைச்சிட்டார். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு கடவுள் காட்டாமல் இருக்கவே மாட்டார். கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனையானாலும் உங்களை கொண்டு வந்துடுவார். நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த தண்ணீர் கொடுக்கறது மட்டும், யார் தண்ணி கேட்டாலும் அதுக்காக யாராவது நம்ம கதவை திறந்து விட்டுட்டு போயெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா ரொம்ப உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள்கிட்ட தனியாக இருக்கிறவங்க கிட்ட தண்ணி கேட்கறதுக்கு தான் மெயினாக அந்த திருடுறவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இல்லை முடிஞ்சால் உங்களால் எடுத்துகிட்டு போயே நான் கொடுக்குறேன், தண்ணி தானம் பண்ண போகிறேன். இப்போ ஒரு திருவிழா வருது, ஒரு பூஜை சிவன் ராத்திரி வருது, அன்றைக்கி தண்ணி ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் உங்களால் முடிஞ்சது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தருக்கு ஒன்று கொடுங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தண்ணீர் தானம் என்பது அவ்வளவு நமக்கு நம்மளுடைய கஷ்டத்தை விலக்கி விட்டுடும். எந்த வகையில் வேணாலும் நீங்கள் தண்ணி தானம் பண்ணலாம், எந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும். இப்போ நீங்கள் சும்மா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஒரு சிலர் கேட்டால் தண்ணி கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து தண்ணியை வேண்டி கொடுப்பாங்க, வேணுங்களா எடுத்துக்கோங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணி கொடுக்கறத ஒரு தலையாய ஒரு பெரிய நம்மளால் என்னால் அந்த தானம் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தண்ணீர் தானம் செய்ய 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 நம்ம கடன் பிரச்சனை காணாமல் போகும், நிம்மதி பிறக்கும், வழி பிறக்கும், அந்த கடனுக்கு ஒரு வழி பிறக்கும். நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே, திடீர்னு பார்த்தா ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, திடீர்னு எனக்கு நான் போய் நின்ன, திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு ஹெல்ப்பு மாதிரி எனக்கு வந்ததுன்னு. நான் எப்பயோ பண்ணியிருப்பீங்க அந்த தானம், தெரியாது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது வேறு ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு அங்கே நேரத்தில் அந்த உதவி புரிய வரும். ஆனால் அந்த கடன் பிரச்சனைக்கு முக்கியமாக அந்த பெரியவா சொன்ன மாதிரி நம்ம தண்ணீர் தான். அதனால தான் நிறைய பேர் தண்ணீர் பந்தல் அமைப்பாங்க. அவங்க நல்லாவே இருப்பாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மோர் பந்தல் அமைப்பாங்க, தண்ணீர் பந்தல் அமைப்பாங்க. அந்த மாதிரி தண்ணீர் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நல்லாவே இருப்போம். கடன் எல்லாம் அடைஞ்சு என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.